மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இயல் இரண்டில் இருக்கக்கூடிய விரிவானம் என்ற பகுதியில் உள்ள ஏனை டாக்டர் என்ற தலைப்பை பார்க்க இருக்கிறோம் போன வகுப்பிலேயே அதை பற்றி நம்ம பாதி பார்த்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று யானைகளுடைய மகத்துவம் பற்றியும் யானைகள் மக்களுக்கு பல நன்மைகள் செய்கிறது என்பதை பற்றியும் யானைகள் மனிதரிடத்தில் பாசம் கொண்ட விலங்கு என்றும் பிற உயிர்களிடத்தில் அக்கறை கொண்ட மா மனிதரான டாக்டர் ஜெயமோகன் பற்றியும் அவர் முதுமலை வனத்துறையில் உள்ள பாதிக்கப்பட்ட ஒரு யானைக்கு மருத்துவம் பார்த்ததை பற்றியும் நம்ம பார்த்தோம் அதனோட தொடர்ச்சி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் கண்ணை யானைக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதனுடைய காலில் இருக்கக்கூடிய மது குப்பிகள் மனிதரால் ஏற்பட்ட மது குப்பி அதனுடைய காலில் ஏறிடுச்சு அதை வந்துட்டு விட்டு அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு மருத்துவம் செய்கிறார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நினைத்து உள்ளே திணித்து இறுக்கி வைத்து ஒரு பெரிய துணி ஒன்றால் சுற்றி கட்டினார் அதாவது நம்மளுக்குன்னா சின்ன ஒரு பஞ்சு இருந்தால் போதும் யானை மிகப்பெரிய விலங்கு இல்லையோ அதனால் தலையணை போன்ற ஒரு பெரிய அளவுக்கு எடுத்து அந்த போட்ட இடத்துல என்ன பண்ணுறாரு அந்த மது குப்பி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு அடைக்கிறாரு அதுக்கப்புறம் அதன் பசை இறுக்கமாக ஒட்டி கொண்டது அதன் காலில் கூடார துணி போன்ற தோளின் மீது சிறிய எவர் சில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனுடன் துணியை சேர்த்து ஒட்டி கட்டி இருக்க முடித்தார் அதாவது நம்ம கீழே விழுந்துட்டால் அடிப்பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு கட்டு போடுவாங்க இல்லையா அதே போல் இந்த யானைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டு போடுறாரு அதுக்கப்புறம் அதன் மேல் கீழே கிடந்த கரிய சேற்றை அள்ளி நன்றாக பூசி மூடினார் ஏன் அப்படின்னா ஏனைகளுக்கு வந்துட்டு வெள்ளை நிறம் பிடிக்காது அந்த துணி வந்துட்டு நம்ம கட்டு போடக்கூடிய துணி எப்படி இருக்கும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அதனால் கீழே கடந்த அந்த சேறு சகதையெல்லாம் எடுத்து அந்த கட்ட துணி மேலே போடுறாரு அது கருப்பாக மாறி விடுகிறது யானையின் காதில் அதை திரும்பவும் கண்டுபிடிப்பதற்கான சிக்னல் கம்பல் வந்து ஒரு ஓட்டை போட்டு ஒரு தோடு மாதிரி ஒன்று போட்டு விட்றாரு அதுதான் கம்பளை குத்தி அணிந்து விட்டு எழுந்து போகிறாங்க அப்போ வந்துட்டு மறைந்திருந்த யானைகள் ஒவ்வொன்றாக தரையில் கிடந்த யானையை சூழ்ந்து கொண்டன துணியை துதிக்கையால் தடவி பரிசோதனை செய்து பெரிய யானை மெல்ல பிளிர மற்ற யானைகளும் அதைத் தொடர்ந்து பிளீறின அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த துணியை எல்லாம் தொட்டு பார்க்குது அந்த யானைகள்லாம் அதுக்கப்புறம் பெரிய யானை அதாவது அடிப்பட்ட யானைக்கு மயக்கம் தெளிஞ்சு விடுகிறது அதுக்கப்புறம் மற்ற யானைகளும் கத்த ஆரம்பிக்குது கொஞ்சம் மெதுவாக சத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்புறம் ஒரு குட்டி யானை மட்டும் மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று காதுகளை முன்னால் தள்ளி எங்களையே பார்த்துருந்தது அதாவது ஒரு சின்ன குட்டி யானை ஒரு மரத்தடியில் நின்றுக்கிட்டு மஞ்சள் அத்தி அப்படிங்கிற ஒரு மரத்தடியில் நின்றுக்கிட்டு இவங்களையே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு ஒரு துணிக்கட்டை அவுத்துருமா அவுத்துராதா அப்படின்னு அந்த வனத்துறை அதிகாரி கேட்குறது அதுக்கு தெரியும் ஆனால் யானைக்கு பொதுவாக வெள்ளை கலரை பிடிக்காது அதனால தான் அது மேலே கறியை போச்சிருக்கேன் அது அவுக்காது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அது வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு காலை நோண்டி நோண்டி தான் நடக்கும் அதுக்கப்புறம் குணமாயிரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளில் அந்த யானை பழையபடியே நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு யானையோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதிர்ப்பாற்றல் மிக அதிகமானது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த மருந்தை எளிமையாக ஏற்றுக்கொண்டு எளிதில் அது வந்துட்டு குணமடைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மருந்தும் நல்லா வேலை செய்யும் சீக்கிரமாக குணமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காரில் போய் உக்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க என்றைக்காவது தமிழ்நாட்டிலே யானை இல்லாமல் போனால் அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கு என்ன அர்த்தம் நம்ம தமிழ்நாட்டின் பண்பாட்டிற்கு முக்கியத்துவமாக அடிக்கலாக விளங்குவது இந்த யானைகள் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த முறை அவரை யானை முகாமில் சந்தித்தேன் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மறுபடியும் எப்படி வந்துட்டு இப்போ நம்ம ஆடு மாடு உயிர்களுக்கெல்லாம் முகாம் போட்டு மருத்துவம் பண்ணுறாங்க இல்லையா அதே போல் காட்டில் அங்கங்கே முகாம் போட்டு யானைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி மருத்துவம் பார்ப்பார்கள் சரியா விலங்கு மருத்துவர்கள் அனைவருமே இந்த வேலையை செய்வாங்க அந்த மாதிரி அடுத்த முறையும் இவர் ஒரு வனத்துறை அதிகாரி இல்லையா அதனால் மறுபடியும் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது இவருக்கு அவர் வந்ததும் நாற்பத்தெட்டு துதிக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன அவர் வந்த உடனே யார் ஏனை டாக்டர் ஜெயமோகன் வந்ததும் நாற்பத்தெட்டு துதிக்கைகள் யானைகள் அனைத்தும் யானைக்கு எத்தனை துதிக்கை இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு யானைகள் சேர்ந்து அவரை வரவேற்கிறது ஏற்கனவே இவர் வந்தபோது யானைகள் என்ன பண்ணுச்சே உங்களை போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்கைகள் செய்தது ஆனால் இப்போ அவரை வரவேற்கிறது அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குழாவியபடி வேலைகளில் மூழ்கினார் அந்த இந்த மாதிரி மனிதர்களுக்கு அந்த ஏனையோட பாசை தெரியும் அவற்றோட ஒரு கொஞ்சரம் மாதிரியும் குழாவரம் மாதிரியும் ரொம்ப மகிழ்ச்சியாக அவருடைய வேலையில் ஈடுபடுகிறார் ஒவ்வொரு ஏனையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு யானையாக பார்க்குறாரு பார்த்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாமே அறிக்கை ஒன்றை தயார் செய்கிறார் இடையே செல்லி கம்பன் பரணர் பற்றி பேசுகிறார் செல்லினா யாரு பாரதியார் செல்லிதாசன் அப்படின்னு பாரதியாரை சொல்லுவாங்க பாரதியாரை பற்றியும் பாரதியாரோட கவிதை பற்றியும் கம்பனுடைய கவிதை பற்றியும் பரணர் சங்ககால புலவரான பரணர் பற்றியும் இவர் இடையிடையே பேசுகிறார் வனத்துறை அதிகாரி அப்படிங்கிறத நான் மறந்தே போனேன் அவருக்கு உதவியாளராகவும் ரசிகராகவும் மாணவராகவுமே நான் மாறி போயிட்டேன் வனத்துறை அதிகாரி என்பதை மறந்து அவருக்கு ஒரு சிறந்த மாணவராகவும் ரசிகராகவும் உதவியாளராகவும் மாறிப்போய்ட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சென்றதுமே அவர் எழுதி வைத்திருந்த பெரிய ஆய்வேட்டை எடுத்து எங்கிட்ட நீட்டுறாரு படிச்சுப்பார் என்றார் அவருடன் பேசி கொண்டே இருந்ததில் இருட்டி விட்டது கிளம்பறையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் நான் அப்படியே இருக்கிறார் இவர் எதுவும் சொல்லாமல் சரி இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அசதியாக அதாவது ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இருந்ததுனால இவரும் யார் வனத்துறை அதிகாரி அங்கேயே தங்கிக்கிறார் டாக்டர் அதாவது ஜெயமோகன் என்ன பண்ணுறாரு இரவு உணவை தயார் செய்கிறார் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கோயில் யானைகளை காட்டுக்குள் கொண்டு வந்து பராமரித்து திருப்பி அனுப்புவதற்கான ஒரு செயல் திட்டத்தை தான் இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு செய்து கொண்டிருக்கிறார் கோயிலில் வசிக்கக்கூடிய அந்த யானைகளை அழைத்து வந்து காட்டில் கொஞ்சம் நாளைக்கு வெச்சிருந்து அவற்றை பராமரித்து மீண்டும் கோயில்களுக்கு அனுப்புவதை பற்றிய ஒரு செயல் திட்டத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார் இரவு பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சதுனால களைப்பின் காரணமாக அவர் யார் வனத்துறை அதிகாரி படுத்து தூங்கிட்டார் மீண்டும் விழித்தபோது அறையில் வெளிச்சம் இருந்தது நம்ம தூங்கும் பொழுது ஆழ்ந்து தூங்க மாட்டோம் அப்பப்போ எழுந்து பார்ப்போம் இல்லையா அதே போல இவரும் பார்க்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது அந்த அறையில் வெளிச்சம் இருக்கிறது டாக்டர் கம்பளி சட்டையை போட்டு கொண்டிருந்தார் வெளியே ஏதோ சத்தம் கேட்குது யானை வாசமும் அடிக்குது என்றார் அதாவது இவர் யானை கூடையே பழகிறதுனால இவருக்கு அந்த யானை வரக்கூடிய அந்த நெடி தெரிகிறது இவர் கம்பளி சட்டை எடுத்து போட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்க்குறாங்க யானை கூட்டம் வந்திருக்குமோ என்றேன் அதுக்கப்புறம் வழக்கமாக இந்த பக்கம் வராது ஏதோ காரணம் இருக்கணும் என்று டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஆனால் அதற்குள்ளாகவே டாக்டருக்கு என்ன பண்ணுறாரு வேகமாக போய் வெளியில் பார்க்குறாரு ஒரு குட்டி யானை இரண்டு வயசு இருக்கும் அது வந்துட்டு அங்க இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சுட்டி அங்கே ஒரு குட்டி யானை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசுல இந்த யானைகள்லாம் தனியா வராதே அப்படின்னு சொல்றாரு வா பாப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாங்க இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன் பின் சூழலை பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளாரே போனோம் பின்னாடி பெரிய யானைகள் ஏதாவது வந்திருக்கா என்பதை தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால அந்த இருட்டுலேயே இவங்க ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க யானைக்குட்டி மெல்ல பிளிரியபடி துதிக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தது ஈசி ஈசி என்றார் டாக்டர் அதாவது அந்த யானைக்குட்டி மெல்ல பிளிரியபடி சத்தம் போட்டுக்கிட்டே தொதிக்கையே மேலே தூக்குது அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இவருக்கு தெரிஞ்சு அந்த யானைக்கிட்ட பேசுகிற பாஷையில் பேசுகிறாரு அதுக்கப்புறம் யானைக்குட்டி மெல்ல முன்னால் வந்தது அது நொண்டுவது போல் இருந்தது காயம் பட்டிருக்கு என்றேன் யானைக்குட்டி மீண்டும் நின்று ஜெர்சி பசு கத்தும் மொழியில் பிளியியது அதாவது ஒரு பசு ஒரு மாதிரி வழியால் துடித்து கத்தும் இல்லையா அது போல இந்த பசு சாரி அந்த பசு கத்துவதை போல இந்த யானைக்குட்டி பிளிகிறது கொஞ்சம் காலில் ஏதோ அடிபட்டு இருக்கும் போல அதனால் வழியால் அது பிளறுகிறது மீண்டும் தள்ளாடியபடி முன் நகர்ந்தது டாக்டர் என்னிடம் நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார் அதுக்கப்புறம் அந்த யானையால் அந்த குட்டி யானையால் நடக்க முடியல தள்ளாடி தள்ளாடி முன்னாடி வருகிறது என்கிட்ட நீ அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறாரு அந்த யானைக்குட்டி என்ன பண்ணுதுன்னா துதிக்கையை ஊசல் போல் வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது அதாவது முதல் முதல்ல இவரை பார்க்கும் பொழுது யானைகள் வந்துட்டு தலையை ஆட்டி வந்தீங்கன்னா தாக்கி விடுவோம் என்று எச்சரிக்கை செய்தது ஆனால் இப்போ வரவேற்கிறது அவர் அந்த குட்டி யானையை தட்டி தட்டி அமைதியாக்கினார் நம்ம சின்ன குழந்தைங்களே ஏதாவது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணால் வழியால் துடிச்சா அவங்களுக்கு தடவி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அமைதியாகிடுவாங்க இல்லையா அதே போல இவர் தட்டி கொடுக்குறாரு இந்த குட்டி யானையை படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அதை வந்துட்டு படுக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் அறைக்கு போய் அவரது மருத்துவ பெட்டியை கொண்டு வந்து இந்த வனத்துறை அதிகாரி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் எப்பயும் போல மருந்து கொடுக்கப்படுகிறது முன்னும் பின்னும் உடலை அழைத்தது ஆட்டம் தளர்ந்தது மெல்ல பக்கவாட்டில் சரைந்து உட்கார்ந்து விழுந்த கால்களை நீட்டிப்படுத்தது அதுக்கப்புறம் பக்கவாட்டில் ஏன்னா ஏனையை வந்து நேராக தான் படுக்க வைக்க முடியாது அப்படியே சாய்வாக தான் படுக்க வைக்க முடியும் படுக்க வச்சுட்டாங்க அப்புறம் விளக்கு வெளிச்சத்தில் பார்க்குறாங்க மறுபடியும் மது குப்பி அந்த ஏனையோட குட்டி யானையோட கால்களில் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு மது குப்பிகள் மனிதர்கள் செய்த வேலையால் மறுபடியும் மது குப்பி ஏறியிருக்கு இம்முறை அதன் கீழ் நுனி கால்களுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது அதாவது காலோட நுனி பகுதியில் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு தான் தெரியுது யானை வந்துட்டு குட்டி யானை இல்லையா அதிக எடை இருக்காது அதனால் நாட்கள் ஆகாமல் இருந்ததாலும் மிக எளிதாகவே எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி உருவி இழுத்து தூக்கி போட்டுறாரு குருதி ரத்தம் குருதினா என்னது ரத்தம் அவருடைய கையவே நினச்சிருச்சே கையை உள்ள விட்டு மறுபடியும் இன்னும் சின்ன சின்ன துகள் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்து பஞ்சை மருந்தில் நினைத்து உள்ளே செலுத்தி கட்டுகிறார் ஒரு மணி நேரத்தில் எந்திரிச்சிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு காலையிலே முதுமலைக்கு திரும்பி போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த வனத்துறை அதிகாரிக்கு முதுமலைக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் ஆமாம் அங்கேருந்து தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு நீயும் உன பார்த்துருக்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முதுமலையில் ஒரு யானைக்கு இதே மாதிரி மது குப்பி எடுத்தோம் இல்லையா அப்போ ஒரு குட்டியான மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று பார்த்து இல்லையா அந்த குட்டியானதான் இது அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு எப்படி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மனிதர்களை அடையாளம் தெரியும் இல்லையா அதே போலதான் விலங்குகளையும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் டாக்டர் கே கைகளை பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள்ளார போட்டுறாரு அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் உங்களை தேடி வந்திருக்கான் ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு வனத்துறை அதிகாரி சொல்கிறாரு பாவம் ரொம்ப வழியாக இருந்திருக்கும் போல் அதனால தான் வந்திருக்கான் யானைகள் அடையாளங்களை கண்டு கொண்டு தேடி செல்வதை பற்றி நிறையவே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வது உண்டு அவை சிறு தகவல்களை கூட மறப்பதில்லை அதாவது சிறிய ஒரு நிகழ்ச்சியா இருந்தா தகவலா இருந்தா கூட செய்தியா இருந்தா கூட அவற்றை அந்த யானைகள் மறப்பதில்லை இருந்தாலும் ஜீப்ல திரும்பிய எங்களை ஒரு குட்டியானை அத்தனை தூரம் தேடி வந்தது என்பது எனக்கு ஒரு பிரமிப்பாக தான் இருக்கிறது அப்படின்னு இந்த வனத்துறை அதிகாரி கூறுகிறார் நாங்கள் மீண்டும் வீட்டுப்படியை அடைந்ததும் டாக்டர் கே காட்டை உற்று பார்த்தார் அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு அந்த யானைக்கு மருத்துவம் செய்துவிட்டு மறு மறுபடியும் வீட்டுக்கு வராரு படிக்கட்டு ஏறும் பொழுது மறுபடியும் பின்னாடி பகுதியை பார்க்குறாரு காட்டை பார்க்கும் பொழுது இருளுக்குள் மெல்லிய இருள் அசைவுகள் உருவாகின அந்த குட்டி யானை மட்டும் வரல பின்னாடி பல நிறைய பெரிய யானைகளும் வந்திருக்கு பெரிய யானை கூட்டமே அங்கே நிற்பதை காண முடிந்தது நான் விளக்கை அடிக்கப் போனேன் வேண்டாம் என்றார் டாக்டர் அந்த கால் ஊனமான யானையும் அங்கே வந்திருக்குது அதன் மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது இந்த குட்டி யானையோட ஏற்கனவே இவங்க மருத்துவம் பார்த்தாங்க இல்லையா அந்த பெரிய யானையுமே வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு வந்து கூட்டிட்டு போய்விடும் என்று டாக்டர் சொல்லி கொண்டு திரும்பிய போது சற்றென்று இருபதுக்கும் மேற்பட்ட யானைகள் பிளிரியன அவங்க வந்துட்டு அந்த யானைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது ஒரு பேரொளி எழுப்புகிறது அப்படியே என்னுடைய உடல் சிலிர்த்து போய் கண் கூசி கண்களிலிருந்து நீர் பொங்கியது நெஞ்சடைக்க கை கூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமிழந்து நின்றேன் அதாவது இப்படி ஒரு அற்புதமான படைப்பு யானைகள் படி ஒரு அற்புதமான மனிதன் டாக்டர் கே அப்படின்னு ஒரு ஒரு கணம் என்னுடைய மனதில் அவருக்கு தோன்றுகிறது யானை கூட்டம் துதிக்கைகளை தூக்கி வீசி சேர்த்து மீண்டும் மீண்டும் பிளறின இது வந்துட்டு தேவ துந்துபிகள் முழங்கின அதாவது தேவர்கள் உலகத்துல இசைக்க கூடிய ஒரு கருவிதான் தேவ துந்துபின்னு சொல்லுவாங்க அதுபோல இந்த யானைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பிளறுகிறது அப்படின்னு சொல்றாரு வான் முரசுகள் ஏம்பின கருமேகம் திரண்ட விண்ணெங்கும் யானை முக வானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் என்னை வான் அழைச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டாரு அப்ப ஒரு யானைக்கு ஒரு உயிர்களுக்கு நம்ம உதவி செய்தோம் என்றால் அது நம்ம எப்பயுமே நினைத்துக்கிட்டு தான் இருக்கும் பாரதியார் சொல்லிருக்கார் இல்லையா காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு காக்கை குருவிகள் அனைத்தையும் தன்னுடைய உறவாக கொண்ட மனிதர்கள் பல பேர் நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்காங்க அவரை ஒத்த ஒரு அற்புதமான மனிதர் தான் இந்த ஏனை டாக்டர் ஜெயமோகன் அதாவது கால்வரை நில்லா கடுங் கழிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு அப்படின்னு சொல்லுது கழித்தொகை அதாவது நம்ம நாட்டின் பண்பாட்டின் அர்த்தமே யானைகள் தான் எவ்வளோ துன்பம் வந்தாலும் தாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான இறைவன் படைத்த படைப்பு இந்த ஏனை என்று சொல்லப்படுகிறது ஏனை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர் ஏனை டாக்டர் என்று அழைக்கப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி எனது தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்களில் ஒருவர் யானைகளுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் அதாவது யானைகளுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த ஒரு மா மனிதர் உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கார் இவர் வனம் பேணுனர் அதாவது வனத்தை பாதுகாக்க கூடியவர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமேனன் என்ற விருதை வாங்கியவர் வேணுமேனன் ஏலிஸ் என்ற விருதினை ரெண்டாயிரம் ஆண்டுல பெற்றவர் தமிழக கோயில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தியவர் இந்த டாக்டர் கே அவர்கள் அதாவது தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் யானைகளுக்காகவே அர்ப்பணித்து கொண்டார் எத்தனை பேர் அப்படி இப்பெல்லாம் வாழ்கிறாங்க யானைகள் அப்படின்னா மனிதர்கள் தவிர்த்த மற்ற விலங்குகளில் யானை அதிக வாழ்நாள் வாழும் தரைவாழ் உயிரினம் வேட்டை விலங்குகளும் காட்டுயிரிகளின் உணவு படிநிலையில் உயர்நிலையிலும் உள்ளவையும் சிங்கம் புலி முதலினவும் நெருங்கும் நெருங்க அஞ்சும் வலிமை கொண்டவை இந்த யானைகள் அதாவது காட்டில் வசிக்கக்கூடிய சிங்கம் புலி கூட யானையை பார்த்து பயப்படக்கூடியது யானைகள் எப்பயுமே குடும்பமாக தான் வாழும் நம்ம வந்துட்டு உயிர்கள் பிற உயிர்கள் ஐந்தறிவு உயிர்களை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் எதை எதை அப்படின்னா காக்கை பார்த்திங்கன்னா தனக்கு உணவுப் பொருள் கிடைச்சதுன்னா அது தானாக சாப்பிடாது தான் மட்டும் சாப்பிடாது என்ன பண்ணும் தன்னுடைய உற்றார் உறவினரை எல்லாம் அழைத்து பகிர்ந்து உண்ணும் நம்மளும் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பது அதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் இந்த யானைகள் எப்பயுமே கூட்டமாக தான் வாழும் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளும் நம்மளுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரியா யானைகளுக்கு அதிக ஞாபக சக்தி உண்டு இதனுடைய மூன்று சிற்றினங்கள் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பொதுவாக எல்லா யானைகளும் எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க யானைகள் பற்றி நிகண்டுகள் நிகண்டுனால் என்னது இலக்கண நூல்களுள் ஒன்று நிகண்டு பிங்கள நிகண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கயம் வேலம் களிரு பிளிரு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அள்ளியன் அனுபமை ஆணை இபம் ரதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தொரு பெயர்கள் யானைகளுக்கு வேறு பெயர்களாக இருக்கிறது இது நிகண்டு என்ற நூலில் குறிக்கப்பட்டுள்ளது நிகண்டு என்ற நூலில் குறிக்கப்பட்டுள்ளது வேனைகளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் மொத்தம் இருபத்தி ஒன்றாக சொல்லப்பட்டுள்ளது அதாவது நாமும் மற்ற அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாகவும் பண்பாகவும் பழக வேண்டும் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் இரக்க குணமாக இருக்க வேண்டும் நமக்கு வந்துட்டு சிந்திக்கும் திறன் இருக்கிறது ஆனால் மற்ற உயிர்களுக்கு சிந்தனை திறன் கிடையாது அப்படி இருந்தும் நாய் பூனை பசு எல்லா விலங்குகளும் மனிதரிடத்தில் பாசமாகவும் அன்பாகவும் தான் இருக்கிறது ஏன் ஆறறிவு படைத்த நம்மால் மட்டும் இருக்க முடியல அப்படிங்கிறதை யோசிக்கணும் இறைவன் படைப்பில் அனைத்துமே சமம் அதனால் முடியாத மற்ற விலங்குகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது நிறைய பசங்களெலாம் பார்த்தீங்கன்னா உடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அடிப்பீங்க தட்டான் அதை வந்துட்டு நூலில் கட்டி துன்பப்படுத்துவீங்க அந்த மாதிரி விலங்குகளை துன்பப்படுத்தக்கூடாது நாயை பார்த்தா கல் எடுத்துகிட்டு துர துரத்துன்னு துரத்துவீங்க இந்த மாதிரி வாய் இல்லாத உயிரினத்தை துன்பப்படுத்தக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவற்றிற்கு உதவ வேண்டும் அக்கானே இந்த துணைப்பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி குழந்தைகளே